ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்க இன்னொரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸில் இருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு எல்லா டீட்டெயிலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். நம்ம சேனலுக்கு இந்த மந்த்துக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மந்த்துக்குள்ள நம்ம சேனல் மினிமம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது ரீச் பண்ணணும். அதுக்கு புதுசாக நம்ம சேனலுக்கு வர வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க இந்த நோட்டிபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சப்ஆர்டினேட் சர்வீஸில். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 12. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு டோட்டலாக 64 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே 37,700 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு 119,500 வரைக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு அக்டோபர் 14 இருந்து நவம்பர் 12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 14 இருந்து நவம்பர் 19 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 3 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து இருக்கும். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 8 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர் கேட்டகரிஸில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, அதாவது நீங்கள் மேக்ஸிமம் 60 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா எம்எஸ்சி இன் ஜுவாலஜி ஆர் மெரைன் பயாலஜி ஆர் கோஸ்டல் அக்வா கல்ச்சர் ஆர் மேரிகல்ச்சர் ஆர் ஸ்பெஷல் ஜுவாலஜி கோஸ்டல் இன்ஜினியரிங் ஆர் ஓசனோகிராஃபி இந்த டிகிரிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கூட உங்களுக்கு அடிக்குவேட்டான தமிழ் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இந்த ரெண்டு ஃபீஸுமே நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வெள்ளூர்னு ஒரு 7 சிட்டிஸில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. அப்ளை பண்ணும்போது உங்களோட நியர்பை சிட்டிஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம். அதோட லிங்க்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து இதிலே இருக்குது, இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறோம். அண்ட் பேஜ் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இந்த பர்டிகுலர் காலேஜில் அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சிலபஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பருக்குமே அந்த டீட்டெயில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டென்டேட் டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜாப்க்கு நம்ம நவம்பர் 12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் கரெக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17-19 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 1 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மந்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் உள்ள கேண்டிடேட்ஸ் நவம்பர் 12 இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.